விஜய்னாவும் த்ரிஷா மேமும் நடிக்கிற ஒரு முக்கியமான சீக்வன்ஸ்ல ஷீ இஸ் ஆல்சோ அ பார்ட். அது வந்து சிங்கிள் டேக்ல பண்ணாங்க, அது பயங்கர கமெண்டபிளா இருந்துச்சு. விஜய் சார், நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? விஜய். அவர் எப்படி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாரு அதுக்கு? என்ன விஜய் மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாரா? ஃபர்ஸ்ட் நாள் சொன்னார், எப்படியும் கூப்பிடாத என் பேர் சொல்லி கூப்பிடுன்னு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு செட்டில் ரொம்ப தைரியமாக அவரை விஜய் பிகாஸ் பார்க்கறதுக்கு அப்படியே கொஞ்சம் த்ரிஷா மேம் மாதிரி வந்து இருக்காங்க. இல்லை இல்லை, ஆக்சுவலாக அந்த லுக்ல இருந்து எல்லாத்துலேயுமே கன்வின்சிங்காக இருந்தது. விஜய் சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்க. இயல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒரு குழந்தைய பார்த்ததே இல்லைங்க உண்மையிலேயே. எப்படி புரிஞ்சு நடிச்சுக்கிறான், எப்படி இந்த வயசுல இது புரியுது, அசோசியேட் சொல்கிறான் இது மாதிரி இது இருக்கு, உங்கள் அப்பா இப்படி ஆகிறாரு அழு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்காமல் அழுகிறான். பண்ணும்போது நடிக்கவே தேவையில்லை, கண்ணை மூடி படுத்தா போதும், தூங்குற சீன் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இல்ல, அவ சொன்ன காரணம் நீங்க படம் ரிலீஸ் ஆனது பத்தி. ஓகே ஓகே, நீங்க இந்த ட்ரைலர்ல ஐனா வந்ததெல்லாம் பாத்தீங்களா? நேர்ல பாத்தீங்களா நீங்க? இல்ல. அப்ப பாக்கும்போது எப்படி பயமா இருந்ததா ட்ரைலர்ல பார்த்ததெல்லாமே? படத்துல நடிக்கும் போது ஹாப்பியா இருந்துச்சா இல்ல பயம் இருந்ததா, டென்ஷன் இருந்ததா உங்களுக்கு? ஸோ இயல், நீங்கள் வரும்போது உங்களுக்கு செம்மையான என்ட்ரி கொடுத்துட்டாங்க சார். நீங்கள் வந்து பிறவி நடிகை அப்படின்னே வந்து சொல்லிட்டாங்க. அதனால மொத்த செட்டுமே ஒத்துக்கும். ஐயோ, உண்மையிலேயே திஸ் கிட் இஸ் அ பிளஸ்ட் கிட்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க அப்பா அம்மாட்ட கூட செட்டுக்கு வரும்போது அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு சீனை இவ்வளோதான் எனக்கு தேவை, இதான் நீ நடிக்கணும், இதான் நீ பண்ணுன்னா ஒரு செகண்ட் டேக் தேர்ட் டேக் கூட போகாமல் ஈஸியாக பண்ணது இவன். ஓகே, அவங்களோட பேரண்ட்ஸும் இங்கே இருக்காங்க. ஐ எம் ஷூர் தே ஷுட் பி வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட்ல இதை வந்து கேட்கும் பொழுது. தே ஷுட் பி ரியலி ப்ரவுட் ஃபார் இட். நிறைய குழந்தைகள் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ நான் இல்லை, பட் கிளிப் வந்து எனக்கு மொபைலில் கொண்டு வந்து காமிச்சாங்க. என் அசோசியேட் சொல்கிறான் இது மாதிரி இது இருக்கு, உங்கள் அப்பா எப்படி ஆகிறாரு அழு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்காமல் அழுகிறா. நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ரௌடா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு த்ரிஷா மேம் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. இயல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்க சொன்ன உடனே அழுதீங்களாமே, எப்படி அழுதீங்க? உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா நடிக்க? அப்படியா? ஓகே, ஐ திங்க் வி ஷுட் கெட் தி இன்புட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன்.